கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலோசேயர் 1:25. பக்கம் 97. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் எக்காலத்திற்கும் புரிந்து கொள்ளவே முடியாத அல்லது மறைக்கப்பட்ட ரகசியமாகவே இருக்காது. 1000 வருட அதிகாலையின் ஆரம்பம் தேவனை பற்றிய முழு வெளிச்சத்தை மனிதருக்கு கொண்டு வந்து முழு உலகமும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போது நீதியின் சூரியன் தன் ஆரோக்கியமான செட்டைகளோடு எழும்பும் போது அறியாமை என்னும் இருள் நீங்கும். அதாவது நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து எழும்போது தலையாகிய அவர் மட்டுமல்ல, அவருடைய சரீரமான சபையின் அங்கங்களும் சேர்ந்து அந்த நீதியின் சூரியனாக இருப்பார்கள். எழுதி இருக்கிறபடி அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவோம். ரோமர் 8:17, 2 தீமோத்தேயு 2:11-12. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். கொலோசேயர் 3:4. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:43. கிறிஸ்துவின் சிந்தையை பெற்று புதிதாய் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் தவிர மற்றெல்லாருக்கும் நாம் விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்களும் நம்மை வளர்க்கிற நம்பிக்கைகளும் அங்கீகரிக்கப்படவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் கூடாததும் சந்தேகத்திற்கு இடமானதுமான பொய் தோற்றமுடையதாகவும் காணப்படுகிறது. இப்போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தம்முடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவது போல இனிவரும் யுகத்தில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது இப்போது சிறுமந்தையால் உணர்ந்து கொள்ளப்பட்ட அதே வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே அனைவரும் புரிந்து உணர்ந்து கொள்வார்கள். அப்போது அவர்கள் திருச்சபையின் கீழ்ப்படிதலையும் அதன் பின் சபை உயர்த்தப்பட்டதையும் குறித்து சந்தோஷப்பட்டு நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 என்று சொல்வார்கள். திருச்சபை மகிமை அடைவதில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சபை மூலமாகவே அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் பொழியப்படும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் சுதந்தரித்து கொள்ளப்பட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் தங்களுடையதல்லவென்றும் அவர்கள் காணும்போது திருச்சபையில் விளக்கப்பட்ட பாடத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போது தங்களுக்கு அளிக்கப்படும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஓடும்போது திருச்சபையின் முன்மாதிரியை பின்பற்றி அவர்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் இந்த அறிவு பொல்லாத இச்சைகளை கொண்டு வராது. ஏனெனில் புதிய ஆட்சி முறை அல்லது ஒழுங்குமுறைகளின் கீழ் அவர்களின் பரிபூர்ண மாம்சிக அழைப்பு அவர்களுக்கு பரிபூர்ண திருப்தியை தருவதோடு சுபாவ மாறுதலை விட விரும்பத்தக்கதாக காணப்படும். தேவன் தாமே இந்த